ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு காங்கிரஸ் கட்சி வாய்ப்பளித்திருப்பது ஈரோடு மாவட்ட காங்கிரஸில் சலசலப்பை ஏற்படுத்தும் என தெரிகிறது. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவாக காங்கிரஸ் மூத்த தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா இருந்தார். கடந்த ஜனவரி 4 தேதியன்று மாரடைப்பால் திருமகன் ஈவேரா காலமான நிலையில் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர் தான் போட்டியிடவில்லை என்றும் தன்னுடைய இளைய மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மக்கள் ராஜனும் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார். கடந்த 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதேபோல இடைத்தேர்தலிலும் அந்த தொகுதியை திமுக காங்கிரசுக்கே ஒதுக்கியிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை நடந்தபோது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவை நேரில் சந்தித்த மக்கள் ராஜன் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் ராஜன் கண்கலங்கி அழுதது பார்ப்பவர்களை நெகிழச் செய்வதாக இருந்தது. முதல் முறையாக சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவை சந்தித்ததில் மகிழ்ச்சி, திருமகன் ஈவேரா எதிர்பாராத விதமாக இறந்தது வருத்தம் அளிக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் இத்தொகுதியை ஒதுக்கியதற்காக திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி, எனக்கு கட்டாயமாக வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளேன், காங்கிரஸை வளர்க்க நான் நிறைய இழந்திருக்கிறேன், நான் கட்சிக்கு வேலை செய்யவில்லை என்று யாராலும் என்னை சொல்ல முடியாது, எனக்கு தாய் தந்தை இருவரும் கிடையாது என கண்கலங்கினார். மேலும் அவர் பேசுகையில், தாய் தந்தை இல்லாத நிலையில் நான் என்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைத்து வருகிறேன், இதனால்தான் மேலிட பொறுப்பாளரான தினேஷ் குண்டுராவிடம் தொகுதி வேண்டும் என்று கேட்டுள்ளேன், கண்டிப்பாக இதனை கட்சி மேலிடம் நிச்சயமாக பரிசீலனை செய்யும், உழைத்தவர்களுக்கு கண்டிப்பாக இடம் அளிக்க வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம், கண்டிப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறேன் என்றார். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் ஈரோடு கிழக்கு தொகுதியின் வேட்பாளராக இவிகேஎஸ் இளங்கோவனை அறிவித்திருக்கிறது. திமுக ஆட்சி அமைந்த பிறகு சந்திக்கும் முதல் இடைத்தேர்தல் என்பதால் வலிமையான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என திமுக கருதியதால் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதிமுக பிளவுபட்டிருக்கும் நிலையில் அதிமுகவினுடைய கூட்டணியும் வலுவாக இல்லாத நிலையில் இவிகேஎஸ் இளங்கோவன் போன்ற ஸ்டார் வேட்பாளர் போட்டியிடும் சூழலில் இடைத்தேர்தலில் எளிதாக வெல்லலாம் என்ற கணக்கில் திமுக இவிகேஎஸ் இளங்கோவனுக்காக பரிந்துரை செய்தது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தான் போட்டியிட வாய்ப்பு கேட்கவில்லை என்று கூறிய நிலையிலும் இவிகேஎஸ் இளங்கோவன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்பே அமைச்சர்கள் நேரு, முத்துச்சாமி போன்றோர் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக தேர்தல் பணிக்குழுவையும் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் உள்ளூர் காங்கிரசாரின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்குமா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போதே மக்கள் ராஜன் வாய்ப்பு கேட்ட நிலையில் இவிகேஎஸ் இளங்கோவனின் மகன் என்ற நிலையில் திருமகன் ஈவேராவிற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இப்போது இடைத்தேர்தலில் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கே நேரடியாக வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பது உள்ளூர் காங்கிரசார் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. ஈரோடு மாவட்ட காங்கிரசில் செல்வாக்கு மிக்கவரான மக்கள் ராஜன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருவேளை இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டிருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரத்தில் சிக்கலான சூழல் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது.